அனைவருக்கும் வணக்கம். தங்கைமார்கள் பெரிய வாழ்த்துக்கள். நல்லா நல்லா நல்ல புகழாரம். உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு முதல் விஷயம் என்னென்னா புகழாரம் ரொம்ப ரொம்ப தேவை. அதுதான் தலையில் பண்ணின்றோம். அப்போதான் தலை வெயிட் ஆகும், அப்போ தான் கீழே விழுவோம். இருக்கிற விஷயம் எப்போ தலைகணம் வருதோ அப்போ கீழே அழிஞ்சு போவோம். அதுக்குதான் விஷயமே. ஸோ தங்கைக்கு பெரிய வாழ்த்துக்கள். நல்லா உண்மையிலே ஹோஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மேன்மக்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே எனக்கு சார் ரொம்ப நல்லா தெரியும். ஒன்றாம் சாரை ரொம்ப நான் ரொம்ப வருஷம் முன்னாடி தெரியும். எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்காங்க, இன்ன வரைக்கும் இளமையாக இருக்காங்க. அதுவே பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே சார் போயிட்டாங்க, அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த மேன்மக்கள் எல்லாருக்குமே பழைய வண்ணார பேட்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அது நல்ல படம். உண்மையிலே நான் சமீபத்தில் என்னை தொட்டு போன ஒரு படம் என் வேல்முருகன் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அதே மாதிரி ஹீரோ தம்பி எனக்கு நல்ல பழக்கம். எல்லாருமே நல்ல பழக்கம். நல்ல மக்கள், மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களாகவே இருப்பாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இந்த ஆல்பம் அதை பற்றி சொல்லணும். உண்மையிலே நல்ல பாண்டிங் ரெண்டு பேருக்குமே. அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு எங்கேருந்து தேர்ந்தெடுத்தாங்க தெரியல. ஹீரோக்கு இப்போ ஃபேன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். உண்மையிலே ஒரு நல்ல நட்பு கிடைச்சாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். இத்தனை நட்பு இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் தம்பி. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஹீரோயினுடைய நல்ல நல்ல ஒரு தெரியும் முகத்தில் பயமே இல்லை. அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா அம்மா. ரவுண்டு கட்டி அடிப்பாங்க நினைக்கிறேன் எல்லாருமே. ஒருத்தர் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. நாங்கள் தான் கஷ்டப்படுவோம், அப்போ தான் தெரியும், எங்கே தான் தெரியும். அவங்களுக்குலாம் சந்தோஷம் தான், எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. இது எல்லா வாழ்க்கையும் நடக்கூடிய விஷயம் தான். யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கலையோ அவங்களுக்கு முதல் சமயம் தான், முதல் கல்யாணம் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் கற்றுக்கலாம் வாழ்க்கையில், எல்லா எல்லா எக்ஸ்பிரஷனும் கற்றுக்கலாம். நான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக நிற்கிறது காரணமே என் பொண்டாட்டி தான். அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கற்றுருக்கேன். எப்போ கோவப்படக்கூடாது அப்போ தான் கோவப்படுவேன். அதுவும் குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அத்தனை விஷயம் நடக்கும் வாழ்க்கையில். வாழ்க்கையில் என்பது அப்படி தான் இருக்கணும், அதுதான் அழகாக இருக்கும் வாழ்க்கை. எப்போதுமே சிரிச்சுட்டே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது. சோகம் இருக்கணும், சிரிக்கணும், அழுவணும், எல்லாமே இருக்கணும். அதுதான் பெரிய வாழ்க்கை. அந்த விஷயம் இந்த மூணு நிமிஷம் பாட்டில் மூன்று நிமிஷம் பாட்டில் குமரன் காட்டியிருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே குறும்படம் அப்படி விஷயம் சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்து ஒரு படத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பாட்டில் ஒரு படத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டார்ட் இருந்து ஒரு ரெண்டு இருந்தது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு மியூசிக் கொடுத்த அந்த மியூசிக் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே பெரிய வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு, நல்ல லிரிக் உண்மையிலே. அதே மாதிரி டிஓபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முதல் விஷயம் என்னென்னா இது எல்லாமே யூத்தாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் ஓல்டாக இருக்கேன், சாரி நான் மட்டும் தான் ஓல்டாக இருக்கேன். நாங்கள் சார் உங்களை சேர்த்து சார் மன்னிச்சிருங்க சார். இல்லை சார், சரிம்மா ஒத்துக்கிட்டமா, நல்லா பேசுகிறமா தங்கச்சிமா, நான் ஒத்துக்கிட்ட அப்பவே ஒத்துக்கிட்டேன். தங்கச்சிமா நீ சூப்பர், நான் தான் சொல்கிறேன் அப்பவே அங்கேயே பாராட்டு தெரிவிச்சிடறேன். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். குமரனுடைய எனக்கு என்ன அப்படின்னா என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் எப்போ அவன் ஷார்ட் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் சொல்லி எனக்கு தான் முதல்ல சொன்னான். மாற்றம்னு ஒரு குறும்படம் எடுக்க சொல்ல கல்லூரியில் வந்து நான் கிளாஸ் எடுக்க போவேன். இப்போது நான் எம்ஸ் என்னோடய வேலையை அதுதான், எல்லா கல்லூரிக்கும் போய் பர்சனல் டெவலப்மெண்ட் எடுப்பேன். அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுப்பேன். எம்சிசியில் நான் கிளாஸ் எடுக்கல கிடச்ச ஒரு பெரிய மூத்து தான் அது. அப்போ அது தெரியாத அவனுக்கு எப்படி இருக்கான்னு நான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன். எல்லா மக்களையுமே எல்லாருமே சாதிக்க பிறந்திருக்கும், யாராலும் முடியாத விஷயமே கிடையாது. எல்லாரும் சினிமாக்குள்ளவர் சொல்ல ஐயோ நான் எப்படி போய் ஹீரோவை நடிப்பேன், என்னால் முடியுமா, நான் வில்லனாக வர முடியுமா, என்ன நடிக்க முடியும். ஒரு ஈயே வில்லனாக அடிக்க சொல்ல, ஒரு ஈயே ஹீரோவை நடிக்க சொல்ல, நம்மளும் அடிக்க முடியாது என்ன. முயற்சி தான் ஒரு விஷயம். அந்த முயற்சி குமரன் கிட்ட நிறைய இருந்து. குமரனுடைய அப்பா தாய் தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டுற வேலை பார்க்குறவங்க. இதுதான் பெரிய விஷயமே. இதுக்கு நல்லாவே கை தட்டலாம் குமரனுக்களை அப்பா அம்மாக்காக. அவனை இவன் என்ன பண்ணுவோம், கல்லூரி முடிச்சுட்டு திருப்பியும் போய் அவங்க அப்பா அம்மாக்கு வேலை பார்ப்பாங்க. அந்த பூ கட்டி கொடுத்து எல்லாம் பூ எடுத்து கொடுத்துட்டு அப்படி சம்பாரித்து படித்த தம்பி தான் அவன். அவனுக்கு அவனுடைய தம்பின்னு சொல்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு. எனக்கு எனக்கு ஒரு படத்துக்கு டேரக்டராக மாறியிருக்கா, எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் என் வாழ்நாள் மறக்கவே முடியாது. எனக்கு முதல் முதல் கதை சொல்லுது, ரெண்டாவது கதை சொல்ல நான் சொன்னேன், அண்ணா இதான் ஸ்டாக் ஸ்கிரிப்ட், இதில் ஒரு கதாபாத்திரம் இருக்கணும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. சரி தம்பியா, பண்ணுற தம்பியா, என்னோட வாயில் எப்போதும் பண்ணுற தம்பியா, வரேன் தம்பியா அப்படி தான் வரும். எப்போதும் வரமாட்டேன், பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதே பழக்கம் தான் அவங்ககிட்டே இருக்கும் எப்போதுமே. முயற்சி திருமணையாக்கும். முயற்சி எப்போதுமே எப்போதும் தோற்று போகாது. அதனால் முயற்சி என்பது அவங்ககிட்ட நிறைய இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களோட பாராட்டுகளும் தம்பிக்கு தெரியவீங்க. உங்களோட எனர்ஜி தான் தம்பியை வாழ்க்கையை பெருசாக கொண்டு வரும், இந்த டிவி பெருசாக கொண்டு வரும். யார் மனசையாவது நான் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன்.